இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். இது ஒரு வித்தியாசமான பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு. என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. படத்துக்கு சம்மந்தமான டைரக்டர் இங்கே இருக்காரு, ஹீரோ இங்கே இருக்காரு. படத்தில் ரொம்ப பேக் போனாக இருக்குது, ரெண்டு ஹீரோயின் இங்கே இருக்காங்க. கேரக்டர் பண்ண பாலாஜி இருக்காரு, பவன் இருக்காரு. படத்து பிரமாதமாக மியூசிக் போட்டு சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் ஒரு ரசிகனா நான் படம் பார்க்க காத்திருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆஹா, இதுக்கு தான் நான் முதல்ல நேற்று வெட்டிகிட்ட சொன்னேன், வெட்டி என்னை விட்டுருங்க, இங்கே கூப்பிடாதீங்கன்னு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு வேணால் சொல்லலாம். வட சென்னை வெற்றிமாறன்ற ஒரு இயக்குனர் என்னை இதுக்கு கூப்பிடாட்டி, நிறைய கதை நடிக்க வரீங்களான்னு கேட்குறாங்க. ஆளை பார்த்த உடனே நல்லா ரவுடி கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரவுடியாக நடிக்கிறதுலையோ வில்லனாக நடிக்கிறதையோ தப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் எந்த இயக்குனரை நம்பி போகிறது அப்படின்றது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இயக்குனர் வெற்றிமாறன் தான். சும்மா கேட்கும்போது சொன்னார் ஒரு 10 நிமிஷம். முதல்ல அவர் தொடங்கினது எப்படி தொடங்கினாருன்னா, இன்னொருத்தருடைய இயக்குனர் டேரக்டர் படங்கள் நடிக்கிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. அது கேட்குற ஆளை பொறுத்து இருக்குங்கன்னு. சரி நான் கேட்குறேன்னாரு, வரேங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே உள்ளே போனேன். அப்புறம் தான் இந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ணுறதா இருந்தது, அதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் நிற்கும் பொழுது இது எப்படி எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுன்னு வேணால் சொல்லலாம். தயக்கமாக இருந்தது, பயமான்ற பயத்துக்கு தயக்கத்துக்கு நடுவில் வேணால் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஆள் பூரா பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. ஆண்ட்ரியா, சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி, கிஷோர், பவன், தீனா, இவங்களுக்கு நடுவில் நான். நான் சொன்னேன், வெற்றி இது எப்படி சரியாக வருமா, நீங்கள் என்ன என்னை கூப்பிட்டு வச்சு எதுவும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஒரு டேரக்டர் என்னை கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டார். அது இன்னும் லைஃப்பில் மறக்க முடியாமல் இருக்குது. அதில் ஒரு சின்ன காமெடியானா டான்ஸ் ஆட விட்டது தப்பு இல்லை. 5 நாள் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சொன்னாங்க, அதில் ஹீரோவும் டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து எப்படி கூட்டு வச்சு வந்து வச்சு செஞ்சோமா அப்படின்னு. அது இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கு. ஒருவேளை அது மாதிரியான நினச்சி என்ன வெற்றி அந்த மாதிரி எதுவும் கூட்டு வந்துட்டீங்களான்னு. நீங்கள் நடிக எல்லாம் சரியாக இருக்குன்னு. ஒரு 2-3 நாள் அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அவர் ஸ்பாட்லே அப்பப்போ அண்ணனுக்கு எடிட் பண்ணுற ஒரு டைரக்டர், அவர் எடிட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், வெற்றி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமாக அப்படி ஒரு கதைக்களம் வந்து இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வட சென்னை 2 பார்ட்டு 3 பார்ட்டு எடுக்கிறாங்கன்னா சும்மா எடுக்க முடியாது. மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டேஜ் விட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கதை ஸ்ட்ராங்காக வேணும். அதுக்கான கதைக்களம் வட சென்னையில் இருந்து நான் பார்த்தேன். அப்படி ஒருவேளை இந்த கதையை நானே என் கைக்கு வந்திருந்து நானே எடுத்திருந்தா கூட இந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது அப்படின்னு. இது சரியாக வரும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் 3 நாள் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி சொல்லிட்டேன், இது இனி உங்கள் பிரச்சனை, இனி என் பிரச்சனை கிடையாது. இனிமேல் இது என்ன வந்தாலும் சரி, இது நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, இது ஒரு டைரக்டர் படம், உங்கள் படம் தான் ஒப்படைச்சிட்டேன். அதற்கு பின்னாடி மொத்த படத்தையும் எடுத்து முடித்து அவர் காட்சிகளை உருவாக்குற விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பதட்டமாக இருக்கும், சந்தேகம் வரும், டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது போய் கேட்பேன், விடுங்க சரியாக வருவாங்க. அவ்வளவு ஈஸியாக, அதாவது ஒரு நல்ல இயக்குனர், ஒரு தேசிய விருதை பெற்ற இயக்குனர், ஒரு சர்வதேச படங்களுக்கு போட்டி போடக்கூடிய படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இதுபோல் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தான். அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக இருக்கார், எப்போவாவது திட்டுவார். நான்லாம் எப்போவுமே போர்க்காலத்தில் நிற்கிற மாதிரியே நிற்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அவர் வேறு மாதிரியாக இருக்கார். மொத்த படத்தை எடுத்து பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி நான் எனக்கு படம் காமிக்கிறாரு. படம் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு நான் தனுஷை பார்த்து கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். நான் தனுஷ் என்ற நடிகரை நீண்ட காலமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான்
ஆரம்ப கால தமிழ் சினிமா அவருக்கு கொடுத்த விமர்சனங்கள், அவரை பேசிய பேச்சுகள் ஏச்சுக்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு வலிமையான, எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவின் ஆயுதமாக வந்து நிற்கிறாரு தனுஷ் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் இது அவர் மேடையில் இருக்காரு இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசர்ன்றக்காக நான் சொல்லலை. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரை அவர் நானும் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது, பேசிக்கிட்டதே கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த படம் சம்மந்தமாக இன்றைக்கி தான் நானும் அவரும் மீட் பண்ணுறோம். இப்போ மீட் பண்ணுறோமே இதுதான். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படம் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. தனுஷுடைய பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கும் பொழுது, ஏன் ஒரு இயக்குனர் தொடர்ச்சியாக ஒரு நடிகரை வச்சு மூணு படம் இயக்குறார் அப்படின்றது தெரியுது. நிச்சயமாக வெற்றிமாறன்ற ஒரு இயக்குனர் வேறு ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை எடுக்கவே முடியாது, வாய்ப்பு குறைவு தான். எடுத்திருந்தால் கூட அவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் இருந்திருக்குமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மூணு காலகட்டம் வருது. அந்த ஒரு ஒல்லியான உருவம், அந்த உருவத்தை தான் ஆரம்பத்தில் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. எது நீங்கள் பலகீனம்னு நினைக்கிறீங்களோ அதை பலமாக மாற்றி மக்கள் முன்னால் நிற்கிறது தான் ஒரு உண்மையான கலைஞனுடைய அடையாளம் நான் நினைக்கிறேன். அதை தனுஷ் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் ஒரு மூணு காலகட்டம் வருது. ஒரு சின்ன வயசு இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற வயசு, அந்த அதுக்கான போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நடை வச்சுருக்காரு. இந்த நடையை எங்கேருந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியும். அதுக்கு ஒரு நடை வச்சுருக்காரு, அது போலவே இருக்குது. அதாவது ஒருத்தன்ட்ட போய் கெஞ்சி எதுக்க நிற்கிற ஒரு 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 பலமான ஆள்கிட்ட கெஞ்சி கேட்டு எனக்கு இது வேணும், ஆனால் கொஞ்சம் பாருங்கள் நான் செய்யணும், அந்த உடல் மொழி அப்படியே இருக்குது. அதற்கு பின்னால் அங்கேருந்து ஒரு வலிமையான ஆளாக மாறும் பொழுது அங்கிட்டருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது. சரி, இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு படத்தோடைய இறுதி காட்சியில் ஒட்டுமொத்த ஊருக்கும் அந்த மொத்த கூட்டத்துக்கும் அந்த தலைமை இருக்கிற பொறுப்பு கூட வர்றது மாதிரி இருக்குன்னா அங்கேயும் அது பொருத்தமாக இருக்குது. அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே நிஜமாக தனுஷ் போல் ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். நான் தனுஷுடைய நடிப்பை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். அது தனுஷ்கிட்ட சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஆண்ட்ரியா வந்து அவர்களை எல்லாருமே நீங்கள் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா படங்கள்லையும். அவரும் அந்த இமேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். தரமணியில் நீங்கள் பார்த்த ஆண்ட்ரியா வேறு, இந்த படத்தில் பார்க்க போகிற ஆண்ட்ரியா வேறு. அவங்க என்னடானா அவங்க ஒரு பங்குக்கு அடித்து தூள் கிளப்புறாங்க இந்த படத்தை. இது எப்படி வெற்றிமாறன்ட்ட கேட்டேன் நான், இதுக்கு எப்படிங்க ஆண்ட்ரியா சரியாக வருவாங்க? ஏன்னா வட சென்னையில் இப்படி ஒரு கலரில் பொண்ணே கிடையாது. நார்த் மெட்ராஸில் நடுவில் அதுவும் எங்களை மாதிரி ஆளுகளை பூரா தாடி எங்கிடமாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு நடுவில் வேறு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னா அதுதான் அது யூனிக்காக இருக்குது, நீங்கள் பாருங்க அது சரியாக வரும்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக காட்சியில் பார்க்க அந்த சந்திரான்ற கேரக்டர் வந்து ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவே இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த அங்கே உட்காந்துருக்காள் இவங்க சின்ன குட்டி சாவித்திரின்னு வேணால் சொல்லலாம் நம்ம. நான் காக்கா முட்டையில் பார்த்த பொண்ணா இது அப்படின்னு இருக்குது எனக்கு. ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக நடித்த பொண்ணா இது. அதுவும் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. ஒரு இடத்துலலாம் தனுஷோட ஃபைட் பண்ணுது நேருக்கு நேரம் நின்று. தனுஷ் பெரிய பெரிய உருவத்தெல்லாம் நின்று ஸ்க்ரீனில் சண்டை போடுற மாதிரி இருக்குது. இது பண்ணுது பாருங்க, ஒரு இடத்துல நின்று சும்மா ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லுவான், ஏ போடா வீட்டில் பெரிய ஆள் இருந்தால் கூட்டோட போடா அப்படிங்குது, கேடா தம்பி அப்படிங்குது. அது ஸ்க்ரீனில் அவ்வளவு நம்புறது மாதிரி இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. எனக்கு என்னென்னா இந்த படம் ஒட்டுமொத்த படமுமே எப்படி இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்களை செலக்ட் பண்ண முடிஞ்சது வெற்றிமாறனாலன்னா அது ஒரு நல்ல இயக்குனரால் மட்டும்தான் முடியும். ஒரு கலையை நேசிக்கிறவனால் மட்டும்தான் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டு பண்ண முடியும். ஐஸ்வர்யா பிரம்மாவை பண்ணியிருக்காங்க, பாலாஜி கேட்கவே வேணாம். அவருடைய தொடர்ச்சி அவருடைய படங்களில் பொல்லாதவன்லேருந்து பண்ணிகிட்ருக்கவர். எனக்கு பாலாஜியை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்து சினிமா இமேஜ் தானே. எம்ஜிஆர் சின்ன வயசில் சொல்லுவாங்க, அந்த நம்பியார்லாம் வீட்டுக்கு கூட சாப்பிட கூப்பிடக்கூடாதுப்பா, வீட்டில் இருக்க பொம்பளையில் கையை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பியார் வில்லேன்னு பாலாஜிலாம் அப்படி ஒரு இமேஜ் தான், என்னத்தை ஒன்றும் மதிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டேஸும் அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அவர் வெட்டிகிட்ட கேட்பார்,
எனக்கு என்னங்க நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஏதாவது உங்கள்கிட்ட என் பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட் இவர்கிட்ட கேட்டால் அவர் அங்கே கேட்குறாருன்னா அண்ணா அது சரி ஆகுமாண்ணா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு. டைலாக் எனக்கு அவருக்கும் சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வந்துட்டோம் சதவீதம் நடிச்சுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் குழந்த மாதிரி இருக்கு அவ்வளோ. சத்தியமாக நம்பியார் இமேஜ் தானே தவிர அவர் நம்பியார் இல்லை. நம்பியார் எப்படி வெளியில் ஒரு ஐயப்ப பக்தராக இருந்தாரோ அதுபோல் அவர் ஒரு கடவுள் பக்தராக இருக்கார். அவர் என்னடா செய்கிறாருன்னு கேட்டால், இங்கே வந்து நம்ம திரைத்துறையில் தெரியும் உங்களுக்கு எல்லோரும் திரை இமேஜ் வேறு, வெளியில் இருக்கிற இமேஜ் வேறு. அவர் என்னென்னா கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கேயோ பார்த்தா சொந்தமாக கோயில் கட்டுறேன்றார். என்னடா வில்லன் நடிகர்லாம் கோயில் கட்டுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. பவன் பவன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அஞ்சாறு படம் ஹீரோவாக நடித்தவர். அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பாக இந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்போ எல்லாரையும் ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்திட முடியும், பவன் அவ்வளோ சீக்கிரம் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி நேற்று டப்பிங்கில் கூட ஒன்று பார்த்தேன் நான், ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஜெயில் போர்ஷனில் ஒரு இடத்துல வந்து நான் சொன்னேன் வெட்டிட்டேன் ஃபஸ்ட்டு மீட்டிங்கு இவரை தனுஷ் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஹீரோ முன்னாடி நின்று பண்ணுறது சிறப்பாக பண்ணியிருக்கேன். இதுபோல் கிஷோர் பண்ணியிருக்காரு, சமுத்திரக்கணி எல்லாருமே இந்த படத்துலலாம் அடிச்சிருக்காங்க. நான் இந்த படத்துக்கு இப்போ பிஆர்ஓ இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ஒரு பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்கேன். இதை தாண்டி சந்தோஷ் நாராயணோட இசை மியூசிக்கு பாட்டு ஏற்கனவே ஹிட்டு உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேற்று பார்த்தேன் நான், பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டில் நான் எளிமையாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, இது ஒரு டைரக்டரோட படம். இந்த படத்தினுடைய வெற்றி பெயர் புகழ் அனைத்தும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு போய் சேரும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் தனுஷ்க்கு போய் சேரும். நாங்கள்லாம் டூல்ஸ் தான், அவ்வளோதான். இதில் என்ன நிகழ்ந்தாலும் இது வெற்றிமாறனுடைய படம் தான். ஒரு நல்ல இயக்குனரால் தான் இதுபோல் இத்தனை ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சேர்த்து ஒரு படத்தை எடுக்க முடியும். அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்புறம் ஒரு இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு மூணு படத்துக்கான நட்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி சினிமாவில் பார்க்கவே முடியாது. நம்ம முன்னே பார்த்தது பீம்சிங்க்கும் சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆருக்கும் நீலகண்டன் சாருக்கும் இதெல்லாம் இன்றைக்கி எங்கேயே இருக்குது. எந்த ஹீரோவுக்கும் எந்த இயக்குனருக்கும் தொடர்ச்சியாக மூணு படம் பண்ணக்கூடிய நட்பு இருக்குது. ஒரு படம் நடிக்கிறாங்க, ரெண்டாவது படத்தில் ஈகோ கிளாஸ் ஆகிடுது. அது வெற்றியடைஞ்ச ஹீரோவாக இருந்தாலும் சரி, நம்ம புதுசாக உருவாக்குற ஹீரோவாக இருந்தாலும் சரி, படம் ஓடனோடனே அதுக்கப்புறமா இயக்குனரை பார்க்குற பார்வையே வேறையாக மாறிடுது. அதெல்லாம் இல்லாமல் மூணு படம் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த படம் நாலாவது படம் ஷூட்டிங் போக போகிறாங்க ரெண்டு பேரும். இது உண்மையிலே கடவுள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ரெண்டு பேராக நீங்கள் இருக்கீங்க. இந்த நட்பும் தொடரணும், உங்களுடைய வெற்றியும் தொடரணும். ஏன்னா வெற்றி மாறனால தான் இன்னொரு டைமென்ஷனை தனுஷை காட்டிக்கிட்டே இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பட கதையும் என்கிட்ட சொன்னார் வெற்றி, எப்படி யோசிக்க முடியுதுன்னு தெரில. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமீப காலத்தில் சினிமா வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதத்தில் தமிழ் சினிமா ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்குது. எல்லா இப்போ எந்த படத்தை கேட்டாலும் நல்லா இருக்குன்றாங்க. நமக்கே தூங்குறோமா முழிச்சிருக்கோமான்னு சந்தேகம் வருது. என்னோடய எல்லா படத்தை கேட்டாலும் நல்லா இருக்கு, ரெவன்யூ அதுவும் நல்லாயிருக்கு சார்ன்றாங்க. அந்த வரிசையில் வடசென்னையும் நல்லா இருக்குன்னு சொல்லி வரணும், வெற்றி பெறணும். எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு பின்னாடி இந்த சக்ஸஸ் மீட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு உண்மையான சக்ஸஸ் மீட்டாக நடந்துச்சுன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், நன்றி. இல்லை நான் மேடையில் எல்லோரையும் சொன்னேன், கடைசியாக மறைஞ்சு உட்காந்துருந்தாப்புல போல இருக்கு வேல்ராஜை நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் சுப்பிரமணிய சிவா மூலமாக நான் சொல்கிறேன் இதை, நீங்கள் கொஞ்சம் அதை காமெடியாக எடுத்துங்க, சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவரோட ஒர்க்கு நான் ராம்ஜியோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், ரொம்ப சீரியஸாக தான் நாங்கள் வேலை செய்வோம். அதான் சொல்லுவாங்க வந்து டைரக்டருக்கான கேமராமேன் அப்படிம்பாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காட்சியை எடுத்துகிட்ருக்கார் அவர். இவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதுக்கு பேர் என்ன வெற்றி காதில் மாட்டியிருக்காரு, வாக்கி இல்லை வாக்கி தானா, ஆ வாக்கி ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அவர் அசன்ட்டை பேசிகிட்டு இருப்பார் தனியாக நின்று. நீங்கள் இப்போ ஒரு யாராவது பார்த்தா அளவுக்கு லூசுன்னு நினைப்பாங்க. கெட்ட வார்த்தையில் தனியாக அப்படி திட்டிக்கிட்டே இருப்பார், அப்படி சட்டையை பிடிச்சி. சத்தியமாக சொல்ல முடியாது.
இப்படி ஒரு சவத்தில் சாஞ்சிரன்னு இப்படி திட்டிக்கிட்டே இருப்பார். உங்களும் சொன்ன தவிர்த்து கொடுத்துருவேன். நம்ம பார்த்த மக்கம் அதில் நம்மளை பார்த்தோன்னே இங்கிருங்க சார். எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு மனுஷரை பார்க்க முடியுமா? ஒரு நாளாவது அவர் ரெண்டு திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே மாதிரி அப்படி எப்படி சட்டையை பிடிச்சிருப்பார். இதில் என்னென்னா, இப்போ ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, ஸ்டாண்ட் போட்டு ஷாட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு உடனே வெற்றி முதல்ல ஒன்று பார்த்துருப்பாரு, ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பாரு, இல்லை அதுக்கப்புறமா ஒன்று வரும்பொழுது வெல்ராஜ் என்ன வெல்ராஜ் அது கட்டாகுது பிடிங்க அப்படின்ன உடனே பொதுவாக கேமராமேன் என்ன செய்வாங்க நான் பார்த்ததில் வந்து சாரி சார் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் லோ போப்பா அப்படிம்பாங்க, கீழே ஸ்டாண்டை வச்சு லோ போகும்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே அப்படின் அப்படியே டேக் போய்கிட்டே ரன்னிங்லேயே இறக்குறாரு அப்படியே கீழே. இப்படி ஒரு கேமராமேனை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நான். அதாவது ஒரு டைரக்டருடைய மனசு நோகாமல் அப்புறம் ரெடியான்னு கேட்டால், என் லைஃப்பில் இப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன், ஷூட்டிங் வேடியை பார்த்துருக்கேன், படமும் எடுத்திருக்கேன், இப்படி ஒருத்தர் ரெடியான்னு கேட்டால் ரெடியே ஆகாமல் ரெடி சார் அப்படிம்பார். அதுவும் எப்படின்னு தெரியல, எங்கேருந்து கேட்டாலும் வெல்ராஜ் அப்படின்னு ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேமராவே வரும். என்ன வெல்ராஜ் ரெடின்னு சொன்னீங்க, ரெடி சார், நீங்கள் ஆர்டிஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ ரெடி பாருங்கள் அப்படிம்பா. ஸோ அதனால் அந்தளவுக்கு தன்மையான எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு திறமையான ஒரு கேமராமேன் வெல்ராஜ். வெல்ராஜோடலாம் நான் ஒர்க் பண்ணல, ஆனால் எனக்கு அவர் எடுக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நான் ரொம்ப ரசித்தேன். வெல்ராஜை நினச்சி சிரிப்பேன் நான் பல நேரங்களில். ரொம்ப நல்ல மனுஷன், அவரை பற்றி சொல்லாமட்டதுனால வந்தேன் நான். நன்றி.